வணக்கம். என் பேர் சுப்பிரமணி. எனது சொந்த ஊர் வந்து சங்கராபுரம் பக்கம் ரங்கப்பனவர். இந்த ஏரியா வந்து மூலச்சத்திரம் ஏரியா. பால் பண்ணை மெயின் கேட்லேருந்து பக்கத்தில் மூலச்சத்திரம். தொழு உரம் பண்ணி தான், எருவு போட்டு தான், பசுஞ்சாணம் போட்டு தான் பயிர் செய்கிற. நீங்களும் அதே போல் பயன்படுத்தலாம். வீட்டுக்கு வீடு மாடி தோட்டம் வைக்கலாம், வீட்டு தோட்டம் வைக்கலாம். நீங்களே நல்ல ஒரு வீட்டிலே ஒரு விவசாயம் பண்ணலாம். அவங்கவுங்க நல்ல ஒரு இயற்கையாக ஒரு காய்களை விளைவிச்சு நீங்களே நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் காய் செடி வைக்கணும்னாக்கா ஆடிப்பட்டத்தில் வைங்க. எப்போ வச்சாலும் ஆடிப்பட்டம் தைப்பட்டம் தான் பட்டம். அந்த பட்டத்தில் வச்சா நல்லா வரும். மீதி பட்டத்தில் வச்சாக்கா செடி வரும் காய் வைக்காது, நல்லா நமக்கு மகசூலை கொடுக்காது. அங்கே 3 ஏக்கர் ஃபஸ்ட்டு பயிர் பண்ணேன். அந்த பயிர் பண்ணதும் ஜனங்க எல்லா பகுதியிலேருந்து ஜனங்க வந்து காய் எல்லாம் வாங்கிச்சு. வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், முருங்கைக்காய் எல்லாம் பூவும் போட்டிருந்தோம். மாங்காய், தேங்காய் எல்லாமே வந்து வாங்கிச்சு. அதுக்கும் பிறகு அந்த இடம் வேற ஆளுக்கு கை மாறி நர்சரி கொடுத்தாங்க. இதில் வந்து வெண்டைக்காய், கீரை, எல்லா வகை கீரையும் இருக்குது. அரைக்கீரை, சிறுக்கீரை, முளைக்கீரை, பருப்பு கீரை, தண்டுக்கீரை, சிகப்பு முளைக்கீரை, புளிச்சிக்கீரை, எல்லா கீரையும் நம்ம பயிர் செய்கிறோம். கொத்தவரங்காய் இருக்குது, புடலங்காய். இப்போ வந்து நாட்டு காய்களாகவே நான் தேர்ந்து விதையை வந்து உருவாக்கி வச்சுருக்கேன். இவன் வந்து என் தம்பி, என் சின்ன தம்பி. இவனை வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுதான் இவனை நான் படிக்க வச்சேன். பிஎஸ்சி 3 வருஷம் படித்தான் பச்சைப்பாசில். பிஎட்டு சங்கராபுரத்துலேயே படித்தான். எம்எஸ்சி வந்து பரமத்தி வேலூர் நாமக்கல்லில் படித்தான், கந்தசாமி கண்டர் காலேஜில். இப்போ அண்ணன் வந்து மனையிலேருந்து வந்திருக்காரு. இவர் ரெகுலராக கஸ்டமர். இவர் 2 வருஷமாக நம்மக்கிட்ட வந்து காய் வாங்கி சாப்பிட்டதுலேருந்து நம்மக்கிட்ட வந்து காய், கீரை ஏதாவது இங்கே வந்து தான் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போவார். அவங்க வீட்டு அம்மாவும் வந்து அங்கேருந்து கார்லேருந்து பஸ்ஸில் வந்து வாங்கிட்டு போவாங்க. இவர் இல்லைனாலும் சாப்பிட்டவங்க எல்லாமே இந்த காய் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நான் வந்து இவர்கிட்ட வந்து இங்கே 2 வருஷமாக வந்து காய்கறி கீரைலாம் வாங்கிட்டுருக்கேன். எல்லாமே நல்லா மருந்து இல்லாத காய்கறி கீரையாக இருக்குது. நீங்கள் எனக்கு சாப்பிட்டது நல்லா பலன் கிடைக்குது. வெளியில் இந்த மருந்து அந்த காய்கறி கீரைலாம் அந்தளவுக்கு சரியில்லை எனக்கு. இங்கே வந்து நல்லா இருக்குது. கத்திரிக்காய் கீரைலாம் வந்து நல்லா இருக்குது. எனக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. சமைச்சா உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இவங்க தான் எங்கள் மனைவி. நானும் எங்கள் மனைவியும் தான் நாங்கள் இந்த விவசாயம் பண்ணுறோம். கூலி ஆலையெல்லாம் வச்சு நாங்கள் பண்ணுறதில்ல. காலையில் ஏஞ்சதும் பில்லை கொத்துவோம். நாங்கள் காய் பறித்து கொடுப்போம். வர கஸ்டமருக்கு காய் பறித்து கொடுப்போம். நாங்கள் கடுமையாக தான் வேலை செய்வோம். நாங்களே தான் கையாலேயே தான் ஆளெல்லாம் வச்சுலாம் நாங்கள் களை வெட்டுறது கிடையாது. உழவு வந்து டிராக்டர் வச்சு உழவு ஓட்டுறதில்ல. கையாலே தான் நாங்கள் மண்வெட்டியால் தான் கொத்தி, களைகட்டால் கொத்தி தான் நாங்கள் பயிர் ஏற்றுறோம். நாங்கள் வந்து 2 பேரும் கடுமையாக நாங்கள் உழைச்சி தான் நாங்கள் இந்த மண்ணில் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இயற்கையாக கடுமையாக உழைச்சா எல்லாம் நமக்கு லாபம் கிடைக்கும். பார்க்காத பயிர் கட்டிச்சு, கேட்காத கடன் கட்டிச்சுன்னு நல்ல விவசாயத்தை பார்த்தா தான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இது பிள மரம் நல்லா இருக்கும். இந்த மரம் காய் இப்போ பழம்லாம் நல்லா இருக்கும். இது நேற்று தான் ஒரு 10 காய் இதில் இருந்து அப்புறம் வெட்டிட்டேன். கேட்குறவங்களுக்கு நாங்கள் இதில் வெட்டி கொடுப்போம். காயும் கொடுப்போம், பழமாவும் கொடுப்போம் நாங்கள். இது வந்து ஓரதல் தாமரை. இது வந்து அவ்வளோ மருத்துவம். இது வந்து ஆண்மை பலம் உண்டாக்குறது. இது குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தாக்கா இது வந்து அவ்வளோ மருத்துவம் வாய்ந்தது. இது வந்து நமக்கு வந்து இறைவனாக கொடுத்த மூலிகை. இதெல்லாம் நல்லா பச்சையாகவே சாப்பிட்லாம். இது காய் வச்சு போட்டு பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ மருத்துவம் வாய்ந்தது. இது கிட்னி கல்லுலாம் வந்து கரைக்கக்கூடியது. ரணகலி இது ஒரு 5 நாளைக்கு, ரணகலி ஒரு 5 நாளைக்கு ஜூஸ் போட்டு விடிய காலம்புரை குடிக்கணும். கல்லூருக்கு அது ஒரு 5 நாளைக்கு குடித்தாக்கா எப்பேற்பட்ட கல், கிட்னி பிரச்சனை கல்லாக இருந்தாலும் இது வந்து சரி செய்யக்கூடியது. ரணகலி இது வல்லாரை கீரை. இது வந்து ஞாபக சக்தி, குழந்தைங்களுக்கு படிப்பு மண்டையில் ஏற மாட்டேங்குதுன்றவங்களுக்கெல்லாம் இது இந்த வல்லாரை கீரை தொழில் செய்து வணக்கி இது தொழில் செய்து எல்லாம் மிளகு, சீரகம், மிளகெல்லாம் போட்டு வணக்கி ஒரு அரைச்சி தொழில் பண்ணாக்கா இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. இது சாப்பிட்டுக்கிட்டு வந்தாக்கா வாரத்துக்கு ஒரு வீடு இது சாப்பிட்டுக்கிட்டு வந்தாக்கா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இதுபோல் தான் பூ பூக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது வந்து வாரத்துக்கு ஒரு வீடு இதையும் கீரை சாப்பிட்டுக்கிட்டு வரலாம்.
எண்ணெயும் காசு தலைக்கு தடவலாம். இது அரைச்சி வெறும் இதாக அரைச்சி கூட தலைக்கு போட்டுக்கிட்டு வந்தாக்கா இதுவும் நல்லது. இது அவ்வளோ மருத்துவம் வாய்ந்தது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது கண்டங்கத்திரிக்காய். இது கண்டங்கத்திரிக்காய்னா இது போல் தான் இருக்கும். இது வந்து எத்தனையோ மருத்துவம் இதில் இருக்குது, எவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. இது வந்து கத்திரிக்காய் காய்களோட இது வந்து அப்படியே இந்த காயெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னாக்கா வயிற்றில் இருக்கிற பூச்சியெலாம் சாவும். இது வந்து இந்த காயோடைய விதைய காய வச்சு நம்ம இந்த சொத்து பல்லுக்கெல்லாம் புகை பிடிச்சிக்கிட்டு வந்தோம்னாக்கா பல்லில் இருக்கிற பூச்சியெலாம் வந்து வெளியேறிடும். பல்லுலேருந்து சொத்து பல்லு வராது, அவ்வளோ மருத்துவம் வாய்ந்தது. கண்ணுக்கு கூட இந்த தழை கசைக்கு கண்ணுக்கு விட்டோம்னாக்கா கண் பிரச்சனைலாம் வந்து நமக்கு தெளிவடையும். கண் பார்வை குறைய இருக்கிறவங்களாம் அவ்வளோ மருத்துவம் வாய்ந்தது. இது இது நிறைய மருத்துவம் இருக்குது இதில் அவ்வளோ. இது ஒவ்வொன்றும் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது. இந்த மூலிகை செடியெலாம் நம்ம ஒவ்வொரு மூலிகையும் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னாக்கா நம்ம மருத்துவரை தேடி நம்ம போக தேவையில்லை. அவ்வளோ மருத்துவம் வாய்ந்தது. நம்ம வீட்டிலே நம்ம ஒவ்வொரு செடியும் வளர்த்துட்டு வரலாம். எதையோ வீட்டில் நம்ம வளர்க்குறோம் கண்ட செடியெலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலிகை செடி இருந்தாவே நமக்கு ஒரு மருத்துவர் டாக்டர் இருக்கிற மாதிரி நமக்கு ஒவ்வொரு நோய்க்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளக்கரிசலாங்கண்ணி. இது எண்ணெய் காசுறதுக்கு தலைமுடிக்கு அவ்வளோ மருத்துவம் வாய்ந்தது. இது இது இந்த வெள்ளக்கரிசலாங்கண்ணி செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை, அவுரி இருக்குது, சவுரி இதெல்லாம் போட்டு வெந்தயம் இதெல்லாம் எண்ணெய் காசி நம்ம வேப்பந்தழை இதெல்லாம் போட்டு காசி நம்ம தலையை தடவிட்டு வந்தோம்னாக்கா குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ மருத்துவம் வாய்ந்தது. நம்ம முடி கொட்டாது அவ்வளோ. இது இந்த இது இது வந்து திருநீற்று பச்சை. இது திருநீற்று பச்சை இந்த செடி வந்து இவ்வளோ வந்து இது நம்ம அவ்வளோ வாசமாக இருக்கும். இது பூஜை அறையில் வைக்கலாம். இது வந்து இருந்தாக்க கெட்ட பூச்சிலாம் வராது நம்ம வீட்டுக்கு. திருநீற்று பச்சை துளசிலாம் வீட்டில் இருந்தாக்கா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கிருமியெல்லாம் நம்மளை தாக்காது. அதுபோல் மருத்துவம் வாய்ந்தது திருநீற்று பச்சை துளசிலாம். நமக்கு நிறைய மருத்துவம் இருக்குது. இது வந்து தித்திப்பு பாவக்காய். இது இனிப்பு பாவக்காய். இந்த செடி வந்து இது வந்து இனிப்பு பாவக்காய் செடி. இது இப்போ தான் விதை உற்பத்தி பண்ணி போட்டுக்கிறோம். இது வந்து இந்த இப்போ தான் பூ எடுக்குது. காய் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும். நிறைய பேர் என்கிட்ட இந்த மூலிகை கீரை ஃபோன்லேயும் தொடர்பு கொண்டு பேசுவாங்க எங்ககிட்ட. அப்பப்போ வாரம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க எங்ககிட்ட கீரை. எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கீரையும் வந்து மருத்துவம் வாய்ந்ததுன்னு நாங்கள் சொல்லி கொடுப்போம். இந்த முட்டி பிரச்சனைக்கு உக்காந்தால் ஏஞ்சிருக்க முடியல, நடக்க முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த சாறு வர பசலைக்கீரை நம்ம பூமியில் தானாக வரும் இயற்கை கீரை. அந்த பசலைக்கீரை கொடுப்போம். முடக்கத்தாங்கீரை கொடுப்போம். முடக்கத்தாங்கீரை இதெல்லாம் வந்து இந்த மூட்டு வலி அதுபோல் சாப்பிட்டு பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கும் அந்த ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்லியே தான் கொடுப்போம். அந்த மூலிகைலாம் பற்றி முட்டி வலிக்குதா மூட்டு வலிக்குதா ஊசி போடாத, இந்த கீரைகளை சாப்பிடு. வாரத்துக்கு ஒரு ஈடு கீரை இந்த பசலைக்கீரை சாப்பிடு, நம்ம பிரச்சனை சரியாகும். மூட்டுக்கு மூடு அந்த பசை இருக்கும். அந்த வறட்சி தன்மை வறண்டுட்டாக்கா நமக்கு வந்து மூட்டு வலி தசை வலி எல்லாம் ஏற்படும். இதை சாப்பிட்டாக்கா சரி செய்யும் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லி எவ்வளோ பேர் கொடுத்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க மக்கள். வணக்கம் ஐயா. என் பேர் வி வஜ்ரம். காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் வட்டம் புள்ளலூர் கிராமம் ஐயா. நாங்கள் பல பயிர் சாகுபடியில் மல்லி, கனகாமரம், சாமந்தி, ரோஜா, கலருக்காகட்டம், சுற்றில் ஃபுல்லாக சுண்டக்காய் செடி, செம்பருத்தி போட்டிருக்கோம், சுற்றில் வாழை வச்சுருக்கோம். இது வழியும் நல்லா இயற்கையாக தான் பண்ணின்னு இருக்கோம். இந்த தேயெல்லாம் போட்டு ஊற வச்சு அடிப்போம். திரிச்சி கரைச்சிலன்ட்டு ஒரு ஐட்டம் அடிப்போம். சாணி பால் அடிப்போம். இயற்கையாகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தம் 1 ஏக்கர் ஐயா இது. முதல்ல கரும்பு கயனியாக இருந்தது. இப்போ நாங்கள் முதல்ல வாழை வச்சு ஒரு 50 சென்ட் எடுத்துகிட்டு ஒரு 50 சென்ட்டில் வந்து பூச்செடி இந்த மொத்தம் பலப்பயிர் சாகுபடி பண்ணியிருக்கோம். இந்த பலப்பயிர் சாகுபடியில் எங்களுக்கு மல்லி நல்ல பழம் தான். இந்த கனகாமரம் வருது, காகட்டம் வருது, சுண்டக்காய் வருது. எல்லாமே எங்களுக்கு இயற்கையாக பண்ணுறதுனால எந்த விதமான கஷ்டமும் கிடையாது எங்களுக்கு. அதே மாதிரி சுற்றி சுண்டக்காய் பயிர்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இயற்கையாக இருக்குது. இப்போ வாழையை போட்டிருக்கிறதோட வாழை கூட நல்ல இது தான் எங்களுக்கு. இலை கொலை பயத்துக்கு விட்டுருக்கோம். பழம்லாம் நல்லா கிளி சாப்பிட்டோம்னா தான் அறுத்து நிறைய பேருக்கு வியாபாரிகளுக்கு கொடுப்போம். எங்களுக்கும் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டுங்களில் சாப்பிட்ட ஒரு பழம் கட் பண்ணி வச்சோம்னா 1 வாரம் அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு. மற்றபடி பூ கட்டி வச்சாலும் 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். க
காக்காட்டாம்பூ எல்லா பூவுமே நல்ல மாதிரியாக செய்துருக்கேன் சார். சுற்றுல பப்பாளி போட்டிருக்கோம், அதுவும் நல்ல பயன் தான். வாழை மரம் வியாபாரத்துங்களுக்கு வெளியில் கொடுப்போம். எங்கள் ஊரில் என்ன திருவிழா கோவில் திருவிழாவுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். மற்றபடியாக அப்படியே இப்போ தண்ணியும் எங்களுக்கு குறை கிடையாது, எல்லாம் மேல் ஊற்று தண்ணி நல்லா பராமரிப்பாக தான் இருக்குது சார். எங்களுக்கு பயன்படுறதுக்கு இன்றைக்கி நிலைமைக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எருவு தான் எத்தனை தள்ளுவோம் நாங்கள், எருவு தள்ளுவோம். அதிகமாக ஈல்டு வரனா கள்ளப்புண்ணாக்க கரைச்சி கூட ஆளை வச்சு கூட எல்லாத்துக்குமே ஊற்றி இது பண்ணுவோம். இது வரைக்கும் அந்த ரசாயன உரன்றத நாங்கள் பயன்படுத்துகிறதே கிடையாது. எந்த பயிர் வச்சாலும் சரி, இதுலேயே மிளகாய் நட்டிருக்கோம், வண்டைக்காய் நட்டிருக்கோம், கத்திரிக்காய் நட்டிருக்கோம், கொத்தரைக்காய் போட்டிருக்கோம், சுத்தில் எல்லாமே தக்காளி போட்டிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வாங்குற வேலையே கிடையாது, எல்லாமே இதை பயன்படுத்தி தான் நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கோம். நெல் பயிர் வச்சா கூட நாங்கள் அந்த எருவு மூலியமாக தான் விளைய வைக்கிறோமே தவிர நாங்கள் மருந்து போட்டு வர வைக்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டுக்காக வர வைக்கிறத ஃபுல்லாகவே நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறத இங்கே வாங்கி போகிறதுக்கு மகளிர் குழுவிலேருந்து கூட வந்து நிறைய வாங்கிட்டு போவோம். எங்கள் காய்கறிங்களை கீரை வகை இந்த புளிச்சி கீரைலாம் போட்டோம்னா சார் அப்படியே கலை கலகலன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார் எடுத்து சாப்பிட்றதுக்கு. முள்ளங்கி போட்டால் பிரமாதமாக இருக்கும், நூக்கல் போட்டிருக்கோம், கேரட் போட்டிருக்கோம், எல்லாமே போட்டு எடுத்துருக்கோம் இந்த மண்ணில். இப்போது இந்த பூச்செடி வச்சுருக்கோம், இப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் கொஞ்சம் இடம். அந்த இடத்த சுத்தம் பண்ணி போட்டோம்னா இப்போ எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாமே பண்ணலான்ட்டுருக்கோம். இப்போது நூக்கல் கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே செய்கிறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். கீரை போடுவோம், கலக்காய் போடுவோம். கலக்காயெல்லாம் நட்டு எடுத்தோம்னா உளுந்துலாம் அருமையாக இருக்கும் சார் சாப்பிட்றதுக்கு. உளுந்து எடுத்தோம்னாக்கா சும்மா ஒரு மஞ்சி ஒரு நாலு போதை போட்டு விட்டோம்னா பார்த்துக்குங்க, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு 10 கிலோ உளுந்து அந்த அளவுக்கு வரும். நடுறது தான் கலக்காய் போட்டோம்னா வீட்டுக்கு கலக்காய் கூட வாங்க மாட்டோம், அந்த மாதிரி பண்ணின்னு இருப்போம். இப்படிலாம் பண்ணின்னு ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறினமெல்லாம் குறைன்ற இது கிடையாது. அதேமாதிரி நாங்கள் மருந்து கடைக்கிட்ட போய் மருந்து கடன் வாங்குற வேலை கிடையாது. மற்றதெல்லாம் நிறைய வருதுன்றதுக்காக செலவு பண்ணுவாங்களே தவிர செலவு பண்ணிவிட்டு திருப்பி அங்கே கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணி கடைசியாக ஒன்றுமே இருக்காது. இயற்கை விவசாயத்துக்கு மாறினால எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம எவ்வளோ கம்மியாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் கோயிலுங்களுக்காக இப்போ கோயிலுங்களுக்கு போ பூ சப்ளை பண்ணுற காசுக்காகோசம் அதெல்லாம் எங்களுக்கு எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்து கோயிலுக்கு கொடுப்போம், இந்த வீட்டுங்களுக்கு நிறைய கொடுப்போம். பூ நல்லா இருக்குது, விரும்பி வியாபாரத்தில் விரும்பி நிறைய வாங்குறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. எங்கள் பூனா எல்லாமே கனகாம்பரம் ஆகட்டும் ரோஜா ஆகட்டும் ஒரு மாலை கட்டி வச்சு 2 நாளைக்கு வச்சிங்கன்னா கூட அப்படியே இருக்கும். கோவிலுங்களுக்கு நிறைய கோவிலுங்களுக்கு சப்ளை பண்ணுறோம், எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா பொருளுமே. அதேமாரி பழம் வாங்குறவங்க ஒரு டைம் வாங்கிட்டாங்கன்னாக்கா அதை விரும்பி வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி நல்லா பண்ணிட்டுருக்கு சார். மண்ணும் எங்களுக்கு இது வரைக்கும் பில்லு மருந்துன்ற இதெல்லாம் கூட எதுவுமே கிடையாது. பில்லு மருந்தாக இந்த அதுக்கு இதுக்கு அடிக்கிறாங்களா அதெல்லாம் நாங்கள் அடிக்கிறதே கிடையாது. எது ஒன்றும் நல்லபடியாக செய்துக்கு நல்லபடியாக இந்த இடத்துல ஒரு குறை இல்லாமல் தான் பண்ணிட்டு சார். நாங்கள் நிறைய இங்கே இந்த எங்கள் புள்ளலூரில் ஒரு 10-15 பேர் சேரும் இயற்கை விவசாயம். நல்லபடியாக காய்கறிக்கெலாம் நல்ல மார்க்கெட்டு, பாவக்காய் போடுவோம், கோவக்காய் போடுவோம் வேலி சைடில். அதாவது அங்கேருந்து அக்ரிகல்ஸ் கொடுப்பாங்க வாழைப்பத்துலேருந்து எங்களுக்கு. அதெல்லாம் கோவக்காய் பாவக்காய் சுரக்காய் பூச கல்யாணி பூசணிக்காய் நிறைய பேர் அறுத்து வச்சாக்கா எவ்வளோ நாள் எல்லாம் வச்சுருக்க முடியாதுன்னு வாங்க, 1 மாதத்தில் இதுன்னுவாங்க. எங்களாண்ட பூசணிக்காய் கல்யாண பூசணிக்காய் அறுத்து வச்சாலும் 3 மாதம் இருக்கும், நாட்டு பூசணிக்காய் அறுத்து வச்சாலும் 3 மாதம் இருக்கும். காய் காஞ்ச பழம் அறுத்து வச்சதெல்லாம் பூசணி பழம் கல்யாண பூசணிக்காய் வச்சிருந்து ஒரு 2 மாதம்னா கூட அப்படியே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இயற்கை செயலில் மருந்து அடிக்கிறது கிடையாது, அதனால் அது எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். சுரக்காய் போட்டோம்னாக்கா 1 வாரம் பொறுத்து மற்றவங்க செய்தாங்கன்னா கூட நல்லா இருக்குதுன்னு வாங்க, மருந்து அடிக்காத பொருள்ன்றதுனால. காலையில் வந்தவொடனே பல்ல வளைக்கிட்டு கைனியை ஒரு சுற்று சுற்றிக்கின்னு 4 செம்பருத்தி சாப்பிட்டுட்டு துளசி இருக்குது, துளசி சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அது வழியே நிம்மதியாக அழகாக கைனியை ஒரு சுற்று சுற்றிக்கின்னு போவோம் சார். இப்போதைக்கு சுண்டைக்காய் போட்டிருக்கோம். இந்த அலைச்சிரு உடம்புல புண்ணு வயிற்றில் புண்ணு இருக்குது, பித்தம் இருக்குது, அது இருக்குதுன்றாங்க. அந்த சுண்டைக்காவை 4 சுண்டைக்காவை மோரில் தட்டி போட்டு அன்னாட ஒரு டம்ளர் சாப்பிட்டோம்னா இந்த நோயின்ற சமாசாரத்துக்கு இடம் இல்லை சார். துளசி 2 துளசி சாப்பிட்டா போதும் உடம்புக்கு ஆரோக்கியமாக. இந்த 5-6 வருஷமாக நான் இதுக்கு மாறின பின்னால் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இப்போதைக்கு கைனி கொஞ்சம் களை எடுக்காமல் எங்களுக்கு சொந்தமாக சூளை வேலை இருக்கிறதுனால ஒரு 20-25 நாளாக இந்த களை வெட்டாமல் இருக்கோம். களை எடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணோம்னா நீட்டாக பண்ணலாம் சார். மலைப்பிரதேசத்தில் தான் வரும்னு சொல்லுவாங்க பீட்ரூட்டு கேரட்டு நூக்கல் இதெல்லாம் நம்ம மண்ணுங்கள்லேயும் அருமையாக வருது சார். ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி வச்சா மார்க்கெட்லாம் 3-4 நாள் அழிவிடுதுன்றாங்களே, 10-12 நாள்னா கூட அப்படியே இருக்குது சார். எங்கள் பதார்த்தங்களை வாங்கி நாங்கள் சாப்பிட்டு எங்கள் மக்களை படிக்க வச்சு பிள்ளைங்களை நல்லபடியாக எங்கள் ஏரியாவில் நல்ல ஒரு நிம்மதியான இது சார். வாழைப்பழம் படிக்க வச்சாலும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார். பப்பாளி வச்சுருக்கோம், உடம்புக்கு நல்ல சத்து. எப்படியாப்பட்ட ஃபங்க்ஷனில் போனாலும் பப்பாளி தராங்க. நம்ம பப்பாளிங்களை வச்சு நிறைய போட்டு நல்லா எடுத்துருக்கோம். சப்போட்டா அருமையாக சார் சாப்பிட்றதுக்கு. அதுவும் கிளி சாப்பிட்டு கிளி சாப்பிட்ற குத்துற பக்கத்தில் தான் வீட்டுக்கே பரிசு எடுத்து வச்சுருவோம் சார் நாங்கள். அந்த மாதிரி நல்ல ஒரு இந்த விவசாயத்தில் நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கோம் சார் நாங்கள். இந்த புங்க மர நயல் பக்கத்துலேயே வச்சுருக்கோம். வந்தால் வெய்ய நேரம் 1 மணி நேரம் படுத்துக்கிடுத்து எழுந்து எல்லா வேலையும் பார்க்கறது கொள்றதுக்கு
பரிசு பூவெல்லாம் பூ பிரமாதமாக இந்த ஏரியாவிலே ஒரு தடவை வாங்குறவங்க பூவை ரெண்டாவது எடுத்துகிட்டு வானுவாங்க. கனகாமரம் வச்சுருக்கோம், இங்கே மொத்த பயிரும் எல்லா பயிரும் கலப்பு கலந்த பயிராக வச்சுருக்கிறதுனால எல்லாமே இதில் இதில் இன்னும் கொஞ்சம் களை எடுத்தோம்னாக்கா இன்னும் உளுந்து ஒரு 10 லைன் நட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கே உளுந்தாகும் சார். பச்சை பயிராகும், கலக்கா வேர்க்கடலை காசு கொடுத்து வாங்குறவங்க எல்லாம் காசுக்கு விற்கிறாங்க, காசு கொடுத்து வாங்குற வேலையே கிடையாது. ஒரு 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 கால் கிலோ பருப்பு போட்டு விட்டுட்டோம்னாக்கா அது நாங்களுக்கு பிடி செடி சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். ஐயா, இன்றைக்கி எங்கள் மல்லி தோட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் 14 முதல் 15 ஆயிரம் எல்லாம் வருமானம் வருது சார். அந்த வருமானத்தில் இன்றைக்கி எங்களுக்கு குடும்பமே காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு இந்த மல்லி தோட்டம் தான் சார். பூ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி சுற்றி இன்றைக்கி இப்போ கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டுருக்கேன் சார் இடம். அதில் வந்து பீன்ஸு போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கால் கிலோ விதை வாங்கி போட்டோம்னா எங்களுக்கு ஒரு 60 நாளில் ஈல்டு வந்துடும் சார். அதே மாதிரி வெண்டைக்காய் போட்டனாலும் 40 நாளில் ஈல்டு வந்துடும். கொத்தரைக்காய் போட்டாலும் 40 நாளில் வந்துடும். உளுந்து போட்டோம்னா 60 நாளில் உளுந்து எடுத்துருவோம். பச்சை பயிர் எல்லாமே நாங்கள் வீட்டுக்கு போக, மற்றபடி அதே மாதிரி இயற்கை பொருள்ன்றதுனால அதுக்கு தனியாக மரியாதை சார் அதை வாங்குறதுக்கு. நெல் பயிர் வச்சுருக்கோம், அதே மாதிரி மருந்து போகிறதே கிடையாது. நெல் பயிருக்கும் நெல் பயிருக்கும் அதே மாதிரி தான் பண்ணின்னு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கீரை செய்யலான்ட்ருக்கோம். இந்த புது ரகமான கீரை, இந்த புளூ கீரை, பச்சை கீரை, பசலைக்கீரை. பசலைக்கீரைக்கு நிறைய மெடிசனுக்காகவும் நிறைய எங்களுக்கு நாங்கள் போகிற இடத்துல நிறைய கேட்குறாங்க சார். பசலைக்கீரை பசலைக்கீரையே தனியாக பயிர் வைக்கலான்ட்ருக்கோம். எல்லாமே பொன்னாங்கண்ணி வைக்கலான்ட்ருக்கோம். பொன்னாங்கண்ணி இதெல்லாமே நாங்கள் இயற்கையை தான் எங்களுக்கு இயற்கையாக செய்கிறதுனால தான் எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது சார். இந்த இடத்துல எங்களுக்கு கொய்யா செடிக்கு எங்கள் பக்கத்து தோட்டத்தை எங்கள் செடியிலே தோட்டத்திலே செட்டு கிட்டு இருக்குது கொய்யா செடி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், சப்போட்டாக இருக்குது. சும்மா கிளிக்கு வந்தன சப்போட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எல்லா பொருளுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதம் இருக்கும் சார். நல்லா செய்திருக்கோம். இப்போ கொஞ்சம் களை இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த களையை ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா எந்த குறையில் சார், நிம்மதியாக போயிருக்கு. இன்றைக்கி வாழ்க்கை நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறினால எல்லா ஊமே கனகாமரம் கட்டி வச்சால் 3 நாள் ஆன கூட கிடையாது. மல்லி கட்டி வச்சால் 3 நாளைக்கு எடுத்தால் பிரித்து அப்படியே இது பண்ணலாம். சாமந்தி கோயில் மாலைங்க நிறைய நாங்கள் கோயிலுங்களுக்கு வேலை செய்கிறோம் சார். அதனால் இந்த கோயிலுங்களுக்கு இந்த சாமந்தி பூ எல்லா எங்களுக்கு என்னென்ன பூ தேவையோ அத்தனை பூவும் வச்சுருக்கோம். அலறி வச்சுருக்கோம். செம்பருத்தி பூ நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு எங்கள் கையிலே வந்து அவங்க காலிலேயே கேட்டு கிள்ளி சாப்பிட்டு போவாங்க. அவுத்திக்கீரை வச்சுருக்கோம் அர்ஜென்ட்டுக்கு. முருங்கைக்கீரை வச்சுருக்கோம், முருங்கைக்கீரை வீட்டுக்கு சாம்பாருக்கு எல்லாத்தையும் யூஸ் ஆகும். அவுத்திக்கீரை நிறைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவுத்திக்கீரை இல்லாமல் நிறைய பண்ணுறாங்க. அவுத்திக்கீரை வாங்கிட்டு போவாங்க எங்கிட்ட. இந்த ஒரு 50 சென்ட்டுக்கு 5x25 டன் எரு நாங்கள் முதல் பண்ணதே முதல் எரு தான் ஐயா. எரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சமமாக ஓட்டி பெரம்போட்டு கை வண்டியே தான் சார் ஐயா நாங்கள் இதெல்லாம் வந்து ஊட்டி செய்வோம். கை பவர் டீலர் கை வண்டியிலே ஓட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 3 அடிக்கு ஒரு லைனு. முதல்ல மல்லி, அடுத்தது ரோஜா, அடுத்தது காக்கட்டான், அடுத்தது சாமந்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக நாங்கள் செய்துன்னு வரோம் ஐயா. இந்த மாதிரி செய்து நல்லா க்ளீனாக எதுக்கும் எங்களுக்கு அப்படியே களை வெட்டி க்ளீன் பண்ணி விட்டோம்னா தண்ணி ஒரு ஒரு வால் ஒரு சும்மா எவ்வளோ தண்ணி டிமாண்ட் இருந்தாலும் எங்களுக்கு காவா வையாவே பாஞ்சுதுனாக்கா குறைஞ்சது 10 நாளைக்கு தண்ணி பாயிற வேலையே இருக்காது. ஃபஸ்ட்டாக எரு அதே மாதிரி எரு கிட்டத்தில் கொட்டி தண்ணி போகிற இடத்துல எரு கொட்டி விட்டுட்டோம்னா அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த எரு கரைச்சி விட்டுக்கினே இருப்போம் மிஷினாண்ட. அங்கேருந்து அந்தந்த காவாய்க்கு போய் அப்படியே ஊறி பாஞ்சிடும் நல்லா க்ளீனாக பாயும். அப்படி பாயறதுனால தான் இன்றைக்கி இந்த செடி இந்த அளவுக்கு நிம்ம அருமையாக இருக்குது. ஒரே ஒரு செடி போக்கு போகாது. இந்த பக்கம் 2 அடிக்கு 1, இந்த பக்கம் லைன் 3 அடிக்கு 1. முக்குலாம் பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது பாரு. ஃபஸ்ட் கிளாஸாக வரும் சார். இந்த நாங்கள் ஒரு ஒரு பூவும் பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப நீட்னஸாக இருக்குங்க ஐயா. பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஐயா. முழுக்க எங்களுக்கு இயற்கை விவசாயம் தான் பண்ணின்னு இருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இடம் வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஒரு தொட்டி போட்டு ஒரு 10 கத்திரி செடி ஒரு 10 தக்காளி செடி இந்த மாதிரி வச்சு பயன்பட்டிங்கன்னா உங்களுக்கும் எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மருந்து இல்லாத பயிர் வச்சு நல்லபடியாக இருக்கலாம் சார்.